வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்இடி கண்ணாடி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பொதுவாக நம்ம இப்போது லைஃப்பில் பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயந்தான், வாட்ஸ்அப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும், அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரோட ஃபோட்டோ போட்டு அதில் அவருக்கு வந்து உடம்பு முடியல, இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இல்லை அவரால் எதுவுமே பண்ண முடியல, அவருக்காக நீங்கள் இந்த மெசேஜை ஷேர் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கம்பெனியும் ஃபேஸ்புக் கம்பெனியும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தருவாங்க, நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு மெசேஜஸ் வரும். நம்ம அதை பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு ஷேர் தானே, இதிலெல்லாம் என்ன இருக்க போகுது, ஒரு ஷேர் பண்ணி விட்டால் நம்மளுக்கு என்ன லாஸ் ஆகிடப்போகுது அப்படின்னு நம்மளும் ஷேர் பண்ணிடுவோம். சரி, நம்ம இப்படி ஷேர் பண்ணுறதுனால உண்மையிலுமே அந்த அமௌண்ட்லாம் அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாராவது யோசிச்சிருக்கோமா? இப்போ வாங்க பார்ப்போம். இதில் இருக்கிற ரியல் ஃபேக்ட் என்னென்னா, இப்படி நம்ம ஷேர் பண்ணுறதுனால ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் எந்த அமௌண்ட்டும் கிடைக்கிறது கிடையாது, ஃபேஸ்புக் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் அவங்களும் கொடுக்கறது கிடையாது. இது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம், ஆனால் இதை யார் செய்கிறாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் இதை நம்ம ஷேர் பண்ணும்போது இது உண்மையாக பொய்யா அப்படின்னு யோசித்தாலே போதும், அப்படியும் நம்மளுக்கு தெரியலனா சிம்பிளாக கூகுளில் போய் போட்டாலே போதும். பட் இன்றைக்கி வந்து படித்தவங்கலேருந்து படிக்காத வரைக்கும், பணக்காரர்லேருந்து ஏழை வரைக்கும் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணாலே போதும், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது நின்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபேஸ்புக் கம்பெனியும் வாட்ஸ்அப் கம்பெனியும் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபேஸ்புக் கம்பெனி வந்து அவங்களோட ஆட்ஸை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க, நீங்களே பார்த்துக்கலாம், அதில் நிறைய விளம்பரங்கள்லாம் வரும், அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. சரி, ஃபேஸ்புக் ஆட்ஸை வச்சு சம்பாதிக்கிறாங்க. வாட்ஸ்அப் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுமா? வாட்ஸ்அப்பில் தான் ஆடே வர்றது இல்லையே அப்படி யோசிக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை எப்பயும் வாங்கிட்டாங்க. வாட்ஸ்அப் டார்கெட் பண்ணுறது எல்லாமே உங்களோட டேட்டாஸில் தான். அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட சேட் பண்ணும்போது என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பொருள் தேவைப்படுதுன்னு அந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பேகோ இல்லை ஏதோ ஒரு பொருள், உங்களுக்கு பிடிச்ச பொருளை பற்றி சேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்து அது வந்து நீங்கள் போகிற ஒரு வெப்சைட்டில் ஆடாவோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஆடாவோ வந்து நிற்கும். இப்படி தான் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜே திருப்பி திருப்பி வந்துட்ருக்கோம். ஒரு பையன் காணாமல் போயிட்டுருப்பாங்கன்னு மெசேஜ் வந்திருக்கோம், அந்த பையன் கிடச்சதுக்கப்புறமும் அந்த மெசேஜஸ்லாம் வந்துட்ருக்கோம். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம அதில் டேட்டு டைம் ப்ளேஸ் போடலாம், இல்லைனா ஃபோன் நம்பர் போடலாம், ஃபோன் நம்பர் போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது போக கொஞ்சம் ஜென்ரலாக நாலேஜபிளான மெசேஜாக இருந்தால் அதை கொஞ்சம் படித்தவங்க வந்து வெரிஃபை பண்ணுங்கள் கூகுளில் போட்டு. ரீசெண்டாக ஜனகணமன வந்து நம்மளோட உலகத்துலேயே பெஸ்ட்டு நேஷ்னல் ஆண்டமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்துருந்துச்சு, பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஸோ படித்தவங்க வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் த அன்வான்டடு மெசேஜஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இந்த சேனல் பேர் எல்இடி கண்ணாடி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.